அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தும் அலஹமது இல்லா நஹமதுமன் சல்லி அலா ரசூலிஹல் கரீம் அம்மா அம்மாபாத் இருபத்தி ஓராம் நாள் இருபத்தி ஓராம் ஜிசுவில் சங்கைக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் சுமஹான் தாலா முப்பத்தி ஒன்று சுரா அல் லுக்மான் இந்த சுரா அல்லே அதரது லுக்மான் அலஹிசலாம் அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது பலக்கதா ஆத்தைனா லொக்மானி ஹெக்மத்தை நாம் அதக்மான் அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு ஹெக்மாவை கொடுத்தோம் நுண்ணறிவை கொடுத்தோம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தி அந்த நுண்ணறிவிலே நுண்ணறிவுலே தலையான நுண்ணறிவாக கொள்கிறான் அனீஷ் குரல் இல்லா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு சொல்லி அகற்று கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுமானத்தில் சொல்கிறான் இப்போ ஹெக்மாவிலே மிகச் சிறந்த ஹிக்குமா என்ன அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது தான் ஏன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் அல்லாஹாவை கூறுகிறான் மம்மை யஷ்கூர் இப்போ இன்னம்மா இன் அப்சே யார் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்கள் அவர்களுக்காக நன்றி செல்கிறார்கள் மமன் கஃபர யார் அதை நிராகரிக்கிறார்களோ எனக்கு நன்றி செலுத்த மறுக்கிறார்களோ இப்போ இன்னல்லாக கனிங்க நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவனாகும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் இப்போ அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான் நீங்கள் நன்றி செலுத்துவது அவர்களுக்காகத்தான் நாம் நன்றி செலுத்துவமையானால் அதனுடைய பலனும் நமக்குத்தான் தலா வேறு இடத்துல கூறுகிறான் ஐந் சக்கரத்தும் இல்லை நசீதி எண்ணக்கும் நிச்சயமாக நன்றி செலுத்தினால் அல்லா தாலா அந்த நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை இன்னும் அதிகமாக கொடுக்கிறான் அதாவது இன்னும் அதிகமாக அல்லா சுமத்தலா வழங்குவான் ஆகினால் நன்றி செலுத்தாவிட்டால் அதனால் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று இதுதான் தலையாய் அகிக்குமா என்பதை அதற்கு என்பதாக அதற்கு குமார் அலிஸ்வலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக கூறியிருக்கிறான் ஆக நாமும் அது அல்லாஹல்ல ஜலாலுவுக்கு அதிகமான நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அத்தகைய நல்லடியராக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவான் நாங்கள் இந்த சூறாவுடைய கடைசி வசனத்திலே ஒரு செய்தி அதன் அடிப்படையிலே ஒரு சம்பவம் தாபியின் அல்லது தபா தாபியில் ஒருவராக இருந்த ஒரு சீதேவி அவர்கள் அவர்களுக்கு ஆசை மதீனாவிலே பஃபாத்தாக வேண்டும் என்று யாருக்குத்தான் இருக்காது மதீனாவிலே மௌத்தாக வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார்கள் ஒருமுறை கண்மணி நாயகம் அவர்களை கனவிலே காண்கிறார்கள் கனவிலே நாயகம் ஸ்ரலா வலட்சுமே கேட்கிறார்கள் யார் சொல்லா நான் மதினாவிலே மரணம் பேனா நான் மதினாவிலே மரணம் அடைவேனா என்று கேட்கும் பொழுது நாயகம் அவர்கள் தங்களோட ஐந்து கைகள் அந்த விரித்து காட்டி விட்டு மறைந்து விடுகிறார்கள் இந்த கனவை நேராக அன்று வாழ்ந்த யுவனிஷின் ரஹமத்துல்லாஹி அழகி அதரது யூசுஃப் அலைய இஸ்லாம் அவர்களை போல் கற்புக்கரசாக இருந்து அதரது யூசுப் அலையாமை போல் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லும் ஆற்றலை அல்லாஹாவால் வழங்கப்பட்ட இபிரீஷீதின் ரஹமத்துல்லாஹின் அலகி அவர்கள் சென்று கேட்கிறார்கள் இந்த கனவுக்கு விளக்கத்தை அப்பொழுது அதரது இப்ரூஷீதின் அஹமத்துல்லாஹை சொன்னார்கள் நாயகம் சல்லாஹ் அலைச்சல் உங்களுக்கு ஹூரா லுக்மானுடைய அந்த கடைசி வசனத்தை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அந்த கடைசி வசனத்தில் அல்லாஹில் அஜலாலுகும் தனக்குத்தான் ஐந்து விஷயங்களை பற்றி ஞானம் இருக்கிறது மறைவான விஷயங்கள் தெரியும் என்று பறைசாற்றியிருக்கிறான் வைநல்லா ஹைந்தா நிச்சயமாக அல்லாஹான் அந்த கேமத்துடைய நாளினுடைய நேரத்தை அறிந்திருக்கிறான் வயு நஜீரு மழை பெய்வதை பற்றி எங்கு எப்பொழுது பெய்யும் என்பதை அவன் தான் அறிவிக்கிறான் அறிந்திருக்கிறான் வையாளும் ஆஃபில் அர்ஹாம் கர்ப்ப கோளரைக்குள்ளே இருப்பதைப் பற்றி அவன் தான் அறிவிக்கிறான் அறிந்திருக்கிறான் அம்மா தத்ரீ நக்சிம் மாதா தக்ஸிம் கதா எந்த ஆத்மாவும் நாளை அது என்ன சம்பாதிக்கப்பூர்மது என்பதை அறிந்திருக்கவில்லை அது அல்லாஹ் தான் அறிந்திருக்கிறான் அம்மா உமா தத்ரீ பி ஐயே அங்கின் தமோத் நிச்சயமாக எந்த ஆத்மாவும் அதன் எங்கே மரணம் அடையும் என்பதையும் அறிந்திருக்கவில்லை அதுவும் அல்லாஹான் அறிந்திருக்கிறான் ஆக ஐந்து விஷயங்களையும் அல்லாஹான் அறிந்திருக்கிறான் என்ற செய்தியை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் கூறி இன்னாஹா அலி முன் ஹபீர் நிச்சயமாக அலிதான் யாவற்றையும் ஞான ஞானமுடையமாக இருக்கிறான் என்ற செய்தியும் கூறியிருக்கிறான் ஆக அதரது லொக்மான் அலை இஸ்லாம் அவருடைய அந்த ஹிக்மாவின் அடிப்படையிலே நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே சமயம் நாம் யாழை என்ன சம்பாதிப்போம் என்பது நமக்கு தெரியாது நாளை நாம் எங்கே மரணமடைவோம் என்று தெரியாது அந்த அடிப்படையில் இன்று நாம் வாழக்கூடிய நாளிலே நம்முடைய ரிசக்கை எல்லாத்தாலும் நமக்கு நிர்ணயம் செய்து செய்துவிட்டால் நிச்சயமாக அல்ல நாளை நமக்கு எதை நாடி இருக்கிறானோ அது கிடைக்கும் அதே சமயம் நாம் எங்கும் மரணமடையலாம் என்று மரணமடையலாம் ஆனால் அந்த மரணம் லேசான இலகுவான சக்கராத்தகர்களுடைய அந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கி வெண்ணையிலே முடி எடுப்பது போல் மணக்குமாறு நம்முடைய அந்த ரூகை கற்று எடுக்க வேண்டும் என்ற அந்த நீயத்துடன் நாம் உழைக்கக்கூடிய நாம் இல்பாதை செய்யக்கூடிய தொகுப்பைக்கு அல்லாஹ் சுபானாதால் நமக்கு தந்துள்வானாக வாஹெரு தானன் ஹந்தல் இல்லாஹி ரபி அலமீன் சல்லல்லாஹ் அலா முஹம்மது சல்ல அல்லாஹ் அலைவ செல்லம் சல்லல்லாஹ் அலா முஹம்மது சல்ல அல்லாஹ் அலைவ செல்லம் சல்லல்லாஹ் அலா முகம்மது யார் அப்படி ஆலைவ செல்லம் பெஸ்ட் த பெல் ஐ கேம் யூடியூப் அண்ட் நெவர் மிஸ் another update.